ஜபம் செய்வோம் எங்களை நேசிக்கிற ஆண்டவரே இந்த வெள்ளிக்கிழமை மாலை தியான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த தியானங்களிலே நாங்கள் கற்றுக்கொள்ளுகிற திருமறையின் சத்தியங்களுக்காக வரலாற்று உண்மைகளுக்காக அரசியல் மற்றும் சமுதாய சூழலுக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த தகவல்கள் எங்களுடைய திருமறை அறிவை தெளிவாக கற்றுக்கொள்ளுகிற சிந்தனையை ஆழமான படிப்பிடையை அதன் மூலம் அசைக்க முடியாத விசுவாசத்தை உருவாக்க எங்கள் எல்லோருக்கும் உதவிகரமாக இருக்கும் என்று நாங்கள் உறுதியாக நம்புகிறோம் பல்வேறு மனிதர்களுடைய வாழ்வு பணி அவர்களுடைய சிந்தனைகள் செயல்பாடுகளை நாங்கள் சிந்திக்கும் பொழுது எங்களுடைய வாழ்வையும் பணியையும் நாங்கள் உரசி பார்க்க எங்களுக்கு உள்ள சரியான புரிந்து கொள்ளுதலை தர வேண்டுமாய் வேண்டுதல் செய்கிறோம் எங்களையும் இந்த தியானத்தையும் ஆசீர்வதியும் இப்ப இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜபகலும் சுவாமி ஆமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்று நாம் தியானத்தில் யோசேப்பு என்பவரை குறித்து சிந்திக்க இருக்கிறோம் திருமறையிலே காணப்படுகிற யோசேப்பை பற்றி நம்ம எல்லாருக்குமே நன்றாக தெரியும் ஞாயிறு பள்ளி துவங்கி பல முறை அவருடைய சம்பவங்கள் கதைகள் அவருடைய வாழ்க்கையை பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் இந்த நாளிலே ஆழமாக யோசேப்பை பற்றி கற்றுக்கொள்ளலாம் யாக்கோபு மற்றும் ராகேலுனுடைய மகன் இந்த யோசேப்பு யோசேப்பு என்ற பெயருக்கு அர்த்தம் ஹிம் கேதர் அவர் கூட்டி சேர்ப்பாராக இங்கே அவர் என்பது தேவநாயக கர்த்தர் யகோவாவை குறிக்கிற வார்த்தை கர்த்தர் கூட்டி சேர்ப்பாராக என்பது இந்த யோசைப்பனுடைய பெயருக்கு உள்ள பொருள் இவருடைய சகோதரர்கள் இவன் மீது கொண்ட பராமையினாலே குறிப்பாக யாக்கோபு யோசைப்பு மேல் வைத்திருந்த அளவற்ற அன்பை பாசத்தையும் பரிவையும் கண்டு மற்றவர்களுக்கு பொறாமை ஏற்பட்டது எனவே யோசிப்பை பிடித்து அடிமைகள் விற்கிற மனிதர்களிடத்தில் வியாபாரிகளிடத்திலே விற்று போட்டார்கள் அவர்கள் இவனை எகிப்து தேசத்துக்கு கொண்டு போனார்கள் ஆதியாகம புஸ்தகத்திலே முப்பத்தி ஏழாம் அதிகாரத்திலே இந்த சம்பவங்கள் சொல்லப்படுகிறது ஆனால் ரூபனும் யூதாவும் எப்படியாவது இவனை உயிரோடு காப்பாற்ற வேண்டும் என்று முயற்சி செய்தார்கள் என்று நாம் ஆதி முப்பத்தி ஏழாம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம் யோசேப்பு எகிப்து தேசத்திலே போத்திபார் என்பவர்களிடத்திலே விற்கப்பட்டார் போத்திபார் சிறந்த முறையிலே இவனை வைத்து பராமரித்தான் இவனும் சிறப்பாக பணியாற்றினாள் ஆனால் யோசேப்பு போத்திபாரினுடைய மனைவியினாலே பொய் குற்றம் சாட்டப்பட்டு அவளுடைய ஆசைக்கு இணங்காததுனாலே யோசேப்பை தன்னை பாலியல் பலாத்காரம் செய்ய முயற்சி செய்தார் என்று ஒரு பொய் குற்றச்சாட்டை ஏற்படுத்தினார் ஆதியாகவும் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரத்தில் இதை வாசிக்கிறோம் இதன் விளைவாக யோசேப்பு சிறைப்பட்டார் சிறையிலே இருந்த யோசேப்பு அரண்மனையிலே படி செய்த இருவருடைய கனவுகளையும் சிறப்பாக சரியாக பொருள் கூறியதனாலே ஒரு அலுவலர் யோசேப்பை பற்றி எகிப்திய மன்னன் ஃபார்வோன் இடத்திலே சொன்னான் ஏனென்றால் பார்வோன் ஒரு மிகவும் பாதிப்பை ஏற்படக்கூடிய கலக்கத்தை ஏற்படுத்திய ஒரு கனவை கண்டிருந்தான் அதற்கு பொருள் சொல்ல யாரும் இல்லை அப்பொழுது இந்த சிறையிலே யோசேப்பை அறிந்த அந்த அலுவலர் யோசேப்பை பற்றி கூறியதனாலே இவன் பார்போனாலே அழைக்கப்பட்டான் யோசேப்பு வந்து அவனுடைய கடாவுக்கு விடை கூறினான் அது சிறப்பான பொருள் உள்ளதாக இருந்தது அதன் நிமித்தமாக அவர்கள் தேசத்தையும் மக்களையும் காப்பாற்றினார்கள் யோசேப்பை அந்த நாட்டினுடைய அமைச்சராக பதவி உயர்வு கொடுத்தான் ஆதியாகமும் நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் இதை வாசிக்கிறோம் பெரிய பஞ்சம் ஏற்பட்டது பஞ்சம் ஏற்பட்ட போது சுற்றுப்புற தேசங்களிலும் அதிகமாக பஞ்சம் ஏற்பட்டதுனாலே காடான் தேசத்திலே வந்த பஞ்சத்திலிருந்து தப்பிப்பதற்காக யாக்கோபு தன்னுடைய மகன்களை எகிப்துக்கு தானியம் வாங்கும்படியாக அனுப்பினான் தானியம் வாங்க வந்த சகோதரர்களை அடையாளம் கண்டு கொண்டான் யோசிப்பு ஆனால் யோசேப்பினுடைய சகோதரர்களுக்கு யோசேப்பை அடையாளம் தெரியவில்லை மிக அழகாக அருமையான திட்டம் போட்டு யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களிடத்தில் பெஞ்சமீனை அதாவது யோசேப்பருடைய உடன் பிறந்தவனை அழைத்து வரும்படியாக செய்கிறான் முதலில் பிறகு அவர்கள் மூலமாக தன்னை யாரென்று வெளிப்படுத்தி தன்னுடைய பெற்றோரையும் அழைத்து வர செய்கிறான் ஆதியாகமம் நாற்பத்தி நாலு நாற்பத்தி ஐந்தில் இதை வாசிக்கிறோம் யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளோடு எகிப்து தேசத்தில் இருக்கிற கோஷேன் பகுதியிலே தன்னுடைய வாழ்வை அமைத்து கொண்டார் ஏனென்றால் அந்த பகுதி பசுமையான புல்வெளிகள் நிறைந்த பகுதி இவர்களுடைய ஆடு மே ஆடு மெய்ப்பு தொழிலுக்கு உகந்த பகுதி ஆதியாகமம் நாற்பத்தி ஆறாம் அதிகாரத்திலும் நாற்பத்தி ஏழாம் அதிகாரத்திலும் இந்த தகவல்களை நாம் பார்க்கலாம் இந்த தானியம் அதிகமாக பார்வோன் இருந்தது உலகெங்கும் பஞ்சம் இருந்தது எனவே பஞ்சத்திற்கு தங்களுடைய நிலத்தில் எந்த விளைவும் இல்லாத காரணத்தினாலே பார்வோன் ஒரு சட்டத்தை போட்டு தங்களுடைய நிலத்தை கொடுப்பவர்களுக்கு தானியம் கொடுக்கிறேன் என்று சொல்லி எகிப்து தேசத்தில் இருந்த எல்லாருடைய நிலத்தையும் அவன் கைப்பற்றி கொண்டான் எகிப்து தேசத்தினுடைய அனைத்து நிலமும் பார்வோடுக்கு சொந்தமானது ஆதியாகமம் நாற்பத்தி ஏழாம் அதிகாரம் பதிமூன்று முதல் இருபத்தி ஆறு வரை வாசித்து பாருங்கள் யோசேப்பு யாக்கோபு வயது முதிர்ந்த காலத்தில் தன்னுடைய இரு மகன்கள் எப்பிராயிம் மனாசே ஆகிய இருவரையும் யாகோபு ஆசீர்வதிக்கும்படியாக அழைத்து செல்லுகிறான் யாக்கோபும் அவர்களை ஆசிர்வதிக்கிறான் யாக்கோபு மரணமடைந்த போது யோசேப்பு அவனுடைய உடலை எடுத்துக்கொண்டு மக்பேலா என்ற இடத்தில் அவர்களுடைய மூதாதையர்கள் வசித்த பகுதியில் கொண்டு போய் அடக்கம் செய்கிறான் ஆதி ஐம்பதாம் அதிகாரத்தில் இந்த தகவல் காணப்படுகிறது அதே போல் யோசேப்பு வயதாகி இறந்து போன போது அவன் எகிப்திலே புதைக்கப்பட்டான் ஆனால் அவனுடைய எலும்புகள் பின் எடுக்கப்பட்டு இசைவேல் ஜனங்களினாலே எடுத்து கொண்டு போகப்பட்டு அபரகாம் முதல் முதலிலே இடம் வாங்கிய காடன் தேசத்திலே உள்ள சீகே பட்டணத்திலே அவனுடைய உடல்கள் அவனுடைய எலும்புகள் புதைக்கப்பட்டன யாத்திராகமம் பதிமூணாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்திலும் யோசுவா இருபத்தி நான்காம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் வசனத்திலும் இந்த தகவல்களை நீங்கள் பார்க்கலாம் பனிரெண்டு கோத்திரத்தை பற்றி சொல்லும் பொழுது யாக்கோபினுடைய ஆசீர்வாதத்திலே யோசேப்பு ஒரு கோத்திரமாக அவன் ஏற்றுக்கொள்ளப்படுகிறான் அந்த வரிசையிலே அவருடைய பெயர் இருக்கிறது ஆதி ஆமாம் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி இரண்டு முதல் இருபத்தி ஆறு வரை வாசித்து பாருங்கள் ஆனால் மோசையினுடைய ஆசீர்வாதம் உபாகம புஸ்தகம் முப்பத்தி மூணாம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது ஆசீர்வாதம் ஒரே மாதிரியாகத்தான் இருக்கிறது ஆனால் அங்கே யோசேப்புக்கு பதிலாக அவனுடைய குமாரர்கள் எப்பிராயும் மனசே அவர்களுடைய பெயர்கள் காணப்படுகிறது எப்படியாகிலும் யோசேப்பு என்பவன் ஒரு மாமனிதன் என்றுதான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் அவன் மற்றவர்களை குறிப்பாக அவனுடைய சகோதரரை போத்திபாரை அவனோடு ஜெயிலில் இருந்த அரசவை பணியாளர்களை இன்னும் வாழ்க்கையிலே அநேகரை அவன் மன்னிப்பதற்கும் பழையவைகளை மறந்து விடுவதற்கும் அவன் தயாராக இருந்தான் அது மட்டுமல்ல தாராள உள்ளம் கொண்டவனாக அவன் காட்டப்படுகிறான் திருமறையிலே அவனுடைய குடும்பத்தினுடைய உறவு ஒருமைப்பாடு சிதைந்து விடக்கூடாது என்பதிலே மிகவும் கவனமாக இருக்கிறான் எதிர்காலத்தில் சிறையில் பனிரெண்டு கோத்திரத்தையும் கொண்ட தேசமாக இருப்பதற்கு இந்த குடும்பத்தை கூட்டி சேர்த்த மனிதனாகிய யோசேப்பினுடைய பங்களிப்பு மிக முக்கியமானது யோசேப்பு மட்டும் சரியான குணா குணாதிசயங்களோடு அவன் வாழவில்லை என்று சொன்னால் அவனுடைய குடும்பம் சிதறி போயிருக்கும் சகோதரர்களிடத்துல பல்வேறு வகையான பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டிருக்கும் இந்த பனிரெண்டு மகன்களும் ஆளுக்கு உறுதி செயலே போயிருப்பார்கள் என்பதை நாம் எளிதில் அறிந்து கொள்ளலாம் யோசேப்பு என்ற மனிதனுடைய வாழ்க்கையிலே இன்னும் ஒரு அழகான படிப்பிடை நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது போத்திபாரனுடைய மனைவி எப்படியாவது இவனை அடைய வேண்டும் என்று அவர் முயற்சி செய்தபோது ஒரு இளைஞனாக யோசேப்பு எந்தவிதமான சலனத்திற்கும் இடம் கொடுக்காமல் தைரியமாக தன்னுடைய கற்பு நெறியிலே தவறாத ஒரு வலிபனாக காட்டப்படுகிறான் இந்த சம்பவமானது கீழ் சமீப நாடுகள் என்று சொல்லப்படுகிற பழமையான தேசத்திலே அநேக நூல்களிலே இந்த கதை சொல்லப்பட்டிருக்கிறது சுருக்கமாக முடிவுரையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் யாக்கோபுக்கு பிறந்த பிள்ளைகள் ஒருவரோடு ஒருவர் நல்ல உறவு கொண்டவர்களாக இல்லை பல்வேறு வகையான தன்மைகளையும் எண்ணங்களையும் கொண்டவர்களாக இருந்தார்கள் அவர்களுக்குள்ளே பிரிவிடைகளும் வாக்குவாதங்களும் எதிர் சிந்தனைகளும் இருந்தன ஆனால் யோசேப்பு அவர்களுக்கு நேர் மாறானவ குணம் கொண்டவனாக இருந்தான் யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே அநேக உயர்வுகள் தாழ்வுகள் ஏற்பட்டன ஆரம்பத்திலே அவனுடைய தகப்படார் அவனை மிகவும் நேசித்து அவனுக்கு பல வர்ண அங்கி தைத்து கொடுத்தார் என்று கூட நாம் வாசித்திருக்கிறோம் அல்லவா மிகவும் நேசிக்கப்பட்ட ஒரு மனிதன் ஆனால் அதே நேரத்திலே அவருடைய சகோதரர்களால் வெறுக்கப்பட்ட ஒரு மனிதன் போத்தி வீட்டிலே எல்லா வகையான பொறுப்புகளும் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது ஆனால் போத்திபாரனுடைய மனைவி அவனை இச்சையோடு பார்த்ததுனாலே அங்கே அவனுக்கு ஒரு வீழ்ச்சி ஏற்படுகிறது அரண்மனையிலே இருக்கிறான் ஆனால் அரண்மனையினுடைய அதிகாரியினுடைய கண்களிலே அவனுக்கு தயவு கிடைத்தது அரண்மனையிலே வந்த அரசவை அதிகாரிகளோடு நல்ல உறவு கொள்ளுகிறவனாக யோசிப்பு காட்டப்படுகிறான் எல்லா சூழ்நிலையிலும் யோசிப்பு மற்றவர்களை மன்னிப்பதற்கும் பழையவற்றை மறந்து விடுவதற்கும் தயாராக இருந்தான் என்பது தான் அவனுடைய வாழ்க்கையிலே சிறப்பான அம்சமாக காட்டப்படுகிறது அது மட்டுமல்ல அவன் மிக உயர்வான பதவிக்கு பார்வோனால் கொண்டு செல்லப்பட்டான் பொதுவாக பெரிய பதவிகளிலே இருக்கிறவர்கள் தன்னுடைய குடும்பத்தினுடைய உதவி இல்லாமல் உயர்வான நிலையை பிடித்தவர்கள் தங்களுடைய குடும்பத்தை எளிதிலே மறந்து விடுவார்கள் ஏனென்றால் நான் இன்றைக்கு இருக்கிற இந்த நிலைக்கு என்னுடைய குடும்பம் எதுவும் செய்யவில்லை என்று சொல்லுவார்கள் ஆனால் இங்கே யோசேப்பு தன்னுடைய உயர்வான நிலையிலே தன்னுடைய குடும்பத்தை மறக்கவில்லை எல்லாவற்றிலும் முக்கியமான ஒரு போதனை கடவுள் இவனுக்கு ஞானத்தை கொடுத்தார் யோசேப்போடு இருந்தார் கடவுள் கொடுத்த ஞானத்தை மிக மிக சிறப்பான முறையிலே பயன்படுத்தியவன் யோசேப்பு யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே ஒரு எதிர்மறையான கருத்தையும் நாம் கண்டு உணர வேண்டும் எவ்வளவு ஞானம் படைத்த இந்த யோசிப்பு பார்வோனுக்கு உதவியாக பார்வோன் பெரியவனாக பணக்காரனாக நில சுவான்ந்தாரராக பிராஸ்தராக மாறுவதற்கு உதவி செய்வதான் என்பதை நாம் ஒரு சிறிய கரிசனையோடு அல்லது எதிர்மறையிலே பார்க்க வேண்டிய ஒரு கருத்து ஜனங்கள் எல்லாரும் பசியிலே இருக்கிறார்கள் கடவுள் தந்த ஞானத்தினாலே தானியங்களை சேர்த்து வைக்க வேண்டும் என்கிற முடிவை யோசேப்பினுடைய ஆலோசனையினாலே பார்வோடு இருக்கிறார் இப்பொழுது அரசருடைய களஞ்சியங்களிலே நிறைய தானியங்கள் இருக்கிறது இதை எளியவர்களுக்கு எளிதாக கொடுப்பதற்கு பதிலாக எல்லாருடைய நிலத்தையும் வாங்கிக்கொண்டு அவர்களுக்கு சாப்பாடு கொடுக்குறான் உயிருக்காக போராடி கொண்டு இருக்கிற சூழ்நிலையில் மக்கள் ஏதாவது அதில் ஒரு லாபமடைய முயற்சி செய்ய வேண்டும் என்ற பார்வனுடைய எண்ணத்துக்கு இவர் துணை நிற்கிறார் ஊரில் இருக்கிற எல்லா மக்களையும் ஓட்டாண்டியாக்கி நிலங்களை அபகரிக்க யோசேப்பு ஒரு காரணம் என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே யோசேப்பினுடைய போதனை நமக்கு ஒரு முக்கியமான வழி போதனையாக அமைந்திருக்கிறது நாம் யோசேப்பை குறித்து கற்றுக்கொண்டோம் சிந்திப்போம் செயல்படுவோம் எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்ட இந்த தியானத்துக்காக வெள்ளிக்கிழமை மாலைகளிலே நாங்கள் கற்றுக்கொள்ளுகிற உண்மைகளுக்காகவும் நடி செலுத்துகிறோம் இன்று நாங்கள் கற்றுக்கொண்ட யோசிப்பனுடைய வாழ்க்கை வரலாறுக்காகவும் அதன் மூலமாக நாங்கள் அடைந்த படிப்படைகளுக்காகவும் நமக்கு ஸ்தோத்திரம் யோசிப்பை போல மற்றவர்களை மன்னிக்கவும் எங்களுக்கு எதிராக பிறர் செய்கிற தீமைகளை மறப்பதற்கும் எங்களுக்கு உம்முடைய தூயாவின் அருளை தாரும் அவனமாகவே மற்றவர்களுடைய பொறுப்புக்கு அவர்கள் எங்களுக்கு தருகிற பதவியிலே நாங்கள் இருக்கும் பொழுது எளிய மக்களுக்கு உதவி செய்கிறவர்களாக நாங்கள் இருக்கவும் யோசேப்பை போல பார்வோடுடைய பழமையான பதவிக்கு உண்மையாக இருந்து ஏழை எளிய மக்களை நாங்கள் துன்பத்துக்கு வழிநடத்துகிறவர்களாக இருந்து விடாதபடி செய்யும் பல சபைகளிலே நாங்கள் பணியாற்றுகிற இடங்களிலே எங்கள் எஜமான்களுக்கு நாங்கள் உண்மையாக இருக்கிறோம் ஆனால் ஏழை எளிய மக்களுக்கு நாங்கள் பணி செய்ய வந்திருக்கிறோம் என்பதை மறந்து போகிறோம் அப்படிப்பட்ட பலவீனங்களிலிருந்து எங்களை காத்து கொள்ளும் இந்த கொரோனா காலத்தில் உங்களுடைய கிருபைக்கும் பராமரிப்புக்கும் எங்களை ஒப்படைக்கிறோம் ஏற்று வழிநடத்தி ஆசீர்வதியும் மீட்பர் ஏசு கிறிஸ்துவின் ஜெபகேலும் சுவாமி ஆமேன் நம்முடைய கத்ரா இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியனுடைய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் நம் அடைவரோடு இன்றுமென்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக ஆமேன்